தாய் ட்ரெயில் என்று அழைக்கப்படும் ஐடி மலரேல் 1854 திட்டமிடப்பட்டு சுமார் 45 ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டதற்கு 1908 செயல்பாட்டுக்கு வந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான இயந்திரவியல் கருத்தி என்று சொல்லலாம். 1908 ஆரம்பிக்கப்பட்ட ஊட்டி மலையரையில் நீராவியால் இயங்கியது. படிப்படியாக இதன் வளர்ச்சி இன்று 45 கிலோமீட்டர் பயணிக்கும் ஒரு அற்புதமான ஓல்டு ஹெரிட்டேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிய ஒரு அற்புதமான ரயில் சேவை. மேட்டுப்பாளையம் தொடங்கி உதகமண்டலம் வரை சுமார் 13 ரயில்வே ஸ்டேஷன்களில் கடந்து செல்கின்றது. சுமார் 5 மணி நேரம் பயணிக்கும் இந்த ரயில் சேவை குழந்தைகளை ரொம்ப அதிகமாக கவர்கிறது. நீராவியால் இயங்கி வந்த இதனுடைய இயந்திரம் இன்று மேட்டுப்பாளையம் முதல் 90 வரை நீராவியாலும் பின்பு டீசல் இன்ஜின் மூலமும் இயக்கப்படுகிறது. இந்த அற்புதமான தாய் ட்ரெயினில் பயணிப்பது ஒரு சுகமான அனுபவம். சில குகைகளின் வழியாகவும் அடர்ந்த காடுகளின் வழியாகவும் உயர்ந்த பாடங்களின் வழியாகவும் பயணிக்கும்பொழுது மிகுந்த பரவசம் அடைய வைக்கிறது. இதனுடைய செயல்பாட்டை பார்க்கும்பொழுது ஒரு இயந்திரையோடு கண்காட்சி சென்று பார்க்கும்போது ஒவ்வொரு குழந்தைகளும் மலைகளின் அழகை இந்த தாய் ட்ரெயின் வழியாக செல்லும்போது அடர்ந்த வனப்பகுதியை அற்புதமாக ரசிக்கலாம். சாலைகளின் வழியாக செல்லும் பொழுது காண்பதை விட இந்த டாய் ட்ரெயின் புகைகளை கக்கி கொண்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக புகைகளை நீராவி இயந்திரம் புகைகளை கக்கி கொண்டு இருக்கிறது. பிரிட்டிஷார் தயாரித்து கொடுத்த இந்த நீராவி இயந்திரம் எவ்வளவு அற்புதமாக உள்ளது, இன்றும் பயன்பாட்டில் உள்ளது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மீது நமக்கு ஒரு நல் மதிப்பே ஏற்படுகிறது. எனவே ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு கலைஞர்களும் இந்த தாய் ட்ரெயினை பார்ப்பது நல்லது. இப்பொழுது நீராவி இயந்திரம் பழக்கப்பட்டு டீசல் இயந்திரம் பொருத்தப்பட்டு 90 உதகமண்டலத்துக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறது இந்த தாய் ட்ரெயின். இதில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் இது ஒரு மீட்டர் கேஜ் ரயில் ஆகும். இதனுடைய 2 தண்டவாளங்களுக்கும் இடைப்பட்ட பகுதி 1 மீட்டர். அதைவிட சிறப்பம்சம் என்னவென்றால் ரேக் கண்டு பினியல் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பல் சக்கரம் கொண்ட அமைப்பு இதில் உள்ளது. இது மலைப்பகுதியில் சிலிப்பாகி கீழே இயந்திரம் வராமல் தடுக்கிறது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இப்பேற்பட்ட இயந்திர அற்புதத்தை ஒவ்வொருவரும் சென்று பார்க்க வேண்டும். பாருங்கள், அவ்வளவு அழகும் அற்புதமும் நிறைந்த இந்த ஊட்டி மலையில் வெளிநாட்டினர் அதிகம் பயணிக்கிறார்கள். நமது நாட்டினர் இதனை அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இருபுறமும் அடர்ந்த வனப்பகுதிகள், குகைகள், பசு ஜோலைகள், அடர்ந்த மரங்கள், இதையெல்லாம் பார்த்து கொண்டு செல்வது மிகுந்த பரவசமடைய செய்கிறது. குறைந்த பெட்டிகளை கொண்ட இந்த ஊட்டி மலையிலேயே அதிகமான பயணிகளை ஏற்றுக்கொண்டு செல்ல இயலாது. அதனால் முன்பதிவு செய்து செல்வது ஏமாற்றத்தை தவிர்க்கும். நேரில் சென்று டிக்கெட் எடுக்கலாம் என்றால் குறைந்த டிக்கெட்டுகளே விநியோகிக்கப்படும். எனவே இதில் பயணிக்க விரும்புபவர்கள் முன்பே நன்கு திட்டமிட்டு முன்பதிவு செய்து கொண்டு செல்வது நல்லது. முன்பதிவு செய்து கொண்டு சென்னையிலிருந்து மேட்டுப்பாளையம் வரை செல்லும் ப்ளூ மவுண்டன் ரயில் போனால் காலை அது சென்ற பிறகுதான் இந்த ட்ரெயின் புறப்படும். ப்ளூ மவுண்டன் ட்ரெயினில் சென்று இறங்கி இதுக்கு செல்வது சரியாக இருக்கும். இதில் காலை 7 மணிக்கு கிளம்பிய இந்த ட்ரெயின் சுமார் 12 மணி அளவில் புறப்படும். அதுவரை நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் நலம். இடையிடையே சில ரயில்வே ஸ்டேஷன்களில் இருந்து ஃபோட்டோ ஷூட் எடுப்பதற்கு இந்த ரயில் நின்றாலும் நீங்கள் உங்களுக்கு
தேவையான இயற்கை காட்சிகளை கண்டுபிடிப்பதற்கு அவ்வளோ அற்புதமான உலகிலேயே வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சின்னம் இந்திய அற்புதமான இந்த ரயில் உங்கள் குழந்தைகளை பார்ப்பதற்காக ஊட்டி நகரத்தின் அழகையும் கண்டு ரசிக்கலாம், மக்களின் விவசாய பணிகளையும் கண்டு ரசிக்கலாம். அற்புதமான பார்வைகள் கிடைக்கும். உதகமண்டலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு மதியம் சுமார் 12 மணி. இது ஊட்டி ரயில்வே கண்காட்சி. இங்கு ஆதிகாலத்திலிருந்து, அதாவது 1854 இதனுடைய பரிணாம வளர்ச்சியை கண்டுகளிக்கலாம். இதுதான் ராக்கன்.